ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், பண்ணா பார்க்க ஃப்ரெண்டா, ரொம்ப முக்கியமான ஒரு நாலு விஷயம் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா வந்து நம்ம இந்திய நாட்டோட டிஜிசிஐ விமானத்துறை அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க, எல்லா நாட்டு எம்பாசிக்கு அனுப்பியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்கண்டா, அதாவது வரக்கூடிய ஜனவரி 31, 2021, அதாவது வரக்கூடிய ஜனவரி 31 வரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் இந்தியாவிலிருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டும், அதாவது பன்னாட்டு விமானமும் போகிறதுக்கும் பன்னாட்டு விமானம் வந்து தரையிறங்குறதுக்கும் வந்து தடை செய்யப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான இதையும் சொல்லியிருக்காங்க, அதாவது எந்தெந்த நாட்டிலலாம் இந்த பிரிட்டனில் உருவான புதிய வகையான கொரோனா வைரஸ் இல்லையோ அந்தந்த நாட்டிலலாம் வந்து இந்தியன் டிஜிசியோ அந்த நாட்டோட டிஜிசியும் சேர்ந்து ஏர் பபுள்ஸ் ஒப்பந்தம் போடுவாங்களா, இந்த கொய்த்து கூட போட்டிருக்காங்க, அந்த ஏர் பபுள்ஸ் ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த ஏர் பபுள்ஸ் ஒப்பந்தம் மூலமாக சார்ட்டர்டு ஃப்ளைட்டு மற்றும் வந்தே பாரத் ஃப்ளைட் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த புதிய வகையான கொரோனா வைரஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த ஏர் பபுள்ஸ் ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாட்டோட நலன் கருதி இந்திய நாட்டோட டிஜிசியை வந்து இதை வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆக ஜனவரி 31 வரைக்கும் வந்து இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கோ வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் இயங்காது அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து குவைத் நாட்டோட டிஜிசி குவைத் நாட்டோட விமானத்துறை வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்கண்டா, அதாவது வந்து நீங்கள் குவைத்திலிருந்து உங்களோட தாய் நாட்டுக்கு போகணுண்டா கட்டாயமாக பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். ஆல்ரெடி அவங்க சொன்னது தான் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும், மறுபடியும் வந்து musafir.com வந்து பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல் வந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து குவைத் உள்ள நீங்கள் வரீங்கடா, உங்கள்கிட்ட கட்டாயமாக வந்து ஸ்லோனிக் ஆப் இருக்குன்னு, மொபைல் ஐடி இருக்குன்னு, அது போல் வந்து மொபைல் ஐடி ஸ்லோனிக் ஆப் இருக்குன்னு, அது போல் 96 மணி நேரம், அதாவது 4 நாட்களுக்கு முன்னாடி எடுத்த பிசிஆர் டெஸ்ட்டு கட்டாயமாக இருக்கணும். அதுக்கு மேலே உள்ள அதுக்கு மேலே கடந்துருச்சுன்னா அந்த பிசிஆர் டெஸ்ட்டு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவைத் நாட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் 14 டேஸ் வந்து குவாரண்டைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று நான் சொன்ன மாதிரி தான் வந்து உள்துறை அமைச்சகம் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்களா, அதாவது ஜனவரி 31 வரைக்கும் வந்து இந்த அபராதம் செலுத்தக்கூடிய பொதுமணிப்பை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த விதிவிட விசாவை மீறியவர்களுக்கு ஜனவரி 31 வரைக்கும் வந்து இந்த அபராதம் செலுத்தக்கூடிய பொதுமணிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 4வது விஷயம் என்னன்னா வந்து 2019 டிசம்பர் 2019 குவைத்தில் வந்து ஒரு பிலிப்பினி நாட்டு பணிப்பெண்ணை வந்து கொலை செய்ததற்காக ஜுவலின் அப்படிங்கிற ஒரு 24 வயதான ஒரு பிலிப்பின் நாட்டு பணிப்பெண்ணை வந்து கொடுமை செய்து கொலை செய்ததற்காக இன்று, அதாவது இன்னைக்கு இந்த மாதம், அதாவது இன்று குவைத் நாட்டோட கிரிமினல் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கொலை செஞ்சாங்களா அந்த குவைத்தி பெண்மணிக்கும் குவைத்தி பெண்மணியோட கணவர் அந்த குவைத்திக்கும் ஆண் குவைத்திக்கும் பெண் குவைத்திக்கும் வந்து முக்கியமான தீர்ப்பு, அதாவது தூக்கிலிட்டு மரண தண்டனை வந்து நிரூபிச்சு இது பண்ணியிருக்காங்க, தீர்ப்பு எழுதியிருக்காங்க அந்த பெண்மணிக்கு, குவைத்தி பெண்மணிக்கு. அதுபோல் வந்து அவரோட கணவருக்கு வந்து 4 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் சேர்த்து அழுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.